நீங்க ஒரு காரியத்துக்காக எதிர்பார்ப்போடு தானே வந்திருக்கிறீங்க? அப்படி வந்தீங்களா இல்லை மாமரத்து நாளெல்லாம் இருந்துட்டு போகலான்னு வந்தீங்களா? ஆ சொல்லுங்க. எதிர்பார்ப்போடு வந்தீங்க ஒரு காரியத்தில், எனக்கு இன்னைக்கு ஒரு மாற்றம் வரணும். கர்த்தர் இன்னைக்கு ஒரு வார்த்தையை உங்களுக்கு வச்சிருக்காரு. வேதத்தை திருப்புவோம். ஆதியாகமம் 13:17 கடைசியில் இவ்வாறாக சொல்லுகிறது, உனக்கு அதை தருவேன். அல்லேலூயா. எல்லா திறப்பில் 6 மணி நேரம் ஜபத்தில் ஒரு வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. போன மாசம் என்னது? அந்நேரமே. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உனக்கு அதை தருவேன். அல்லேலூயா. உனக்கு அதை தருவேன். அல்லேலூயா. நல்ல வேளை காமனா போட்டாச்சு, ஒரு பேரை போடலை அல்லது ஒரு பொருளை போடலை. அல்லேலூயா. ஆமா, சேராணி டீச்சராகிய உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த ஒரு 5 பவுனுக்கு வளையல் தருவேன். ஆமா அப்படின்னு சொல்லியிருந்தா, இந்த வசனம் அப்படி சொல்லியிருந்தா யாருக்கு மட்டும்தான் பொருந்தும்? சேராணி டீச்சருக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆனா அப்படி அல்ல சொல்லப்படுகிறது, தருவேன், அதை தருவேன். என்னது? அத்தைய அல்ல, அதை. அடுத்தது யாருக்கு? உனக்கு. அல்லேலூயா. இதை இப்ப அப்படியே மாத்தி சொல்ல போறீங்க, கையை உயர்த்தி. உனக்குங்கிற இடத்துல எனக்கு, அதைங்கிற இடத்துல நீங்க எதை எதிர்பார்த்து வந்தீங்களோ அதை கர்த்தர் தருவார்னு சொல்ல போறீங்க. நல்ல சத்தமா சொல்ல போறீங்க. எனக்குல நிக்க வண்டி நிக்குது, அதைன்னு அதைன்னு சொல்லப்படாது. என்ன காரியத்தை வேணும்னு வந்தீங்களோ அதை அந்த அந்த காரியத்தை சொல்லுங்க. நல்ல கையை வைத்து சொல்லுங்க. வாக்குல வச்சு முணங்காதங்கம்மா. இந்த முணங்கதுக்கா இவ்வளவு தூரம் பஸ் ஏறி வந்திய? அல்லேலூயா. நல்லா திரும்ப இருக்கா? சரியா, எனக்குன்னா எனக்குன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் நீங்க நான் சொல்றது சொல்லக்கூடாது. அல்லேலூயா. உங்க காரியத்தை சொல்லணும். எனக்கு என்ன காரியம் அதை தருவார் சொல்லுங்க பாப்போம். எனக்கு மீண்டும் ஒரு விசை, எனக்கு இன்னொரு விசை, எனக்கு. நல்ல கையை தட்டி கத்திற்கு நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, உனக்கு அதை தருவேன், உனக்கு அதை தருவேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த திறப்பில் 6 மணி நேர சபத்திற்கு பிரயாசப்பட்டு உங்க வேலையெல்லாம் போட்டு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கு அதை கர்த்தர் தரப்போறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு அதை தருவேன். இன்னொரு வசனம் இருக்கிறது, வாசிங்க. அதே ஆதியாகமம் 30:28. ஆதியாகமம் 30:28, நான் அதை தருவேன். அல்லேலூயா. உனக்கு அதை தருவேன். இங்க என்ன சொல்லுகிறது? நான் அதை தருவேன். அப்போ உனக்கு அதை தருவேன். இங்க வேதவசனம் சொல்லுகிறது, ஆக்சுவலா இது லாபான் சொன்னது. யாரு? யோசேப்பு, சாரி, யாக்கோபோட மாமே லாபான் சொல்றான், உனக்கு நான் அதை தருவேன். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அதை தரப்போறார். ஆமென். எதிர்பார்த்து வந்ததை கர்த்தர் தரப்போகிறார். நீங்க கேட்டதை கர்த்தர் தரப்போகிறார். அது சுகமா இருக்கலாம், அது ரட்சிப்பா இருக்கலாம், அது விடுதலையா இருக்கலாம், உங்க குடும்ப ஆசீர்வாதமா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். அல்லேலூயா. அதைன்னு காமனா சொல்லியாச்சு. அல்லேலூயா. அதை உனக்கு தருவேன், தருவேன்னு ஒரு ஆள் சொல்லிட்டாரு. இப்ப நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? வாங்கணும். அல்லேலூயா. வாங்கணும். அல்லேலூயா. நான் தாரேன் தாரேன்னு ஒரு ஆள் சொல்றாரு, தர போறாரு. அப்ப நம்ம வாங்காம கையை கட்டிட்டு இருந்தோம்னா, இங்க ஒரு பையன் இருக்கான், ஒரு சின்ன பையன், சாக்லேட் வேணுமா? பையன்தான். எங்க ஓடி கொடுக்க? அப்போ அதை தருவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. இப்ப நம்ம என்ன செய்யணும்? வாங்கணும். வாங்கணும். என்ன செய்யணும்? கைய நீட்டணும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, அதை தருவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நாம என்ன செய்யணும்? வாங்குறத நம்முடைய வேலை. அல்லேலூயா.
கொடுக்கிறது யார் வேலை? கர்த்தருடைய வேலை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த திறப்பிலே 6 மணி நேர ஜெபத்தில் அதை உனக்கு தருவேன், நான் அதை உனக்கு தருவேன். அல்லேலூயா. நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க, நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. அது எதுவாய் இருந்தாலும் சரி, கடினமான காரியமாய் இருந்தாலும் சரி, அது ஆண்டவர் பார்வையில் என்னது? லேசான காரியம். வேதத்தில் வசனம் சொல்லுகிறது அற்ப காரியம்னு சொல்லுது. என்னது? நீங்க கேட்கறத கர்த்தர் கொடுப்பதற்கு கர்த்தர் பார்வையில் அது என்னது? இன்னும் லோக்கலாக சொல்ல போனால் சப்ப மேட்ரு, இன்னும் லோக்கலாக சொல்ல போனால் சுச்சிபி. அப்படின்னா என்னது? ரொம்ப சிம்பிள். நீங்கள் கேட்குற விடுதலையை, நீங்கள் கேட்குற ஆசீர்வாதத்தை, நீங்கள் கேட்குற தொழிலின் மேன்மையை, தொழிலின் உயர்வை, நீங்கள் கேட்குற அந்த திருமண வாழ்க்கையை, நீங்கள் கேட்குற அந்த கற்பத்தின் கனியை கொடுப்பது என் ஆண்டவருக்கு சப்ப மேட்ரு. அற்ப காரியம், லேசான காரியம். அல்லேலூயா. நம்ம பார்வையில் அது எப்படி தரலாம்? மலை போல தெரியலாம். நம்ம கேட்குற காரியம், நம்ம எதிர்பார்க்குற காரியம் நம்ம பார்வையில் சாத்தியமற்றதாக கூட இருக்கலாம், ஆனால் என் ஆண்டவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் 2 காரியத்தை மாத்திரம் 2 வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். முதல்ல ஆதியாகமம் 13:17 நான் அதை உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்னார். அப்படி தானே? அது தர்றதுக்கு என்ன செய்ய சொன்னார் ஆபிரகாம்ட்ட? அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் இருக்குது, வாசிங்க. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி. அல்லேலூயா. அதை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறவர் அதை உனக்கு தர வேண்டுமானால் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார் நீ என்ன செய்யணும்? எழும்பணும். அல்லேலூயா. உட்கார்ந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? எழும்பணும். எழும்பி என்ன செய்யணும்? மரத்து மூட்டில் சாஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? ஆமாம், தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டும் அம்மட்டும் என்ன செய்யணும்? நடந்து திரியணும். அல்லேலூயா. நடந்து திரியணும். இந்த இடம் உனக்கு வேணுமா? இந்த இடம் நமக்கு என்ன செய்யணும்? வேணும். அப்போ என்ன செய்யணும்? நான் ஆரம்பிச்சிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீளம் அகலம் எம்மட்டோ அம்மட்டும் என்ன செய்யணும்? நடந்து திரி. உனக்கு நான் அதை உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு தரணும்னா நீங்கள் இருக்க இடத்துல இருக்கக்கூடாது, நடந்து என்ன செய்யணும்? தெரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அதை உங்களுக்கு என்ன செய்வார்? தருவார். அல்லேலூயா. சுகம் வேணுமா? கட்டில் முடங்கி படுத்துட்டு கிடக்க கூடாது, நடந்து என்ன செய்யணும்? தெரியணும். கர்த்தர் அந்த சுகத்தை உங்களுக்கு என்ன செய்வார்? தருவார். வேலை வேணுமா? என்ன செய்யணும்? பிரயாசப்படணும், இன்டர்வியூக்கு போகணும். கர்த்தர் அதை உனக்கு தருவார். அல்லேலூயா. தொழில் முன்னேற்றம் வேணுமா? கடையை சோ பண்ணிட்டு ஏசியெல்லாம் வச்சுக்கிட்டு வீட்டில் படுத்து தூங்கணும், வியாபாரம் நடக்குமா? நடக்கும். கல்லாவுக்கு காசு வராது. வாரம் போகிறோம் திறந்து நினைச்சிட்டு போவோம், சாப்பிட்டு போயிடுவோம். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். அல்லேலூயா. நம்ம பிரயாசப்படணும். இன்னைக்கு நிறைய பேருடைய பிரயாசங்கள் வீணாய் போயிருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார் நான் உனக்கு அதை தருவேன். அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? நடந்து தெரியணும். எது வேணுமோ அதை சுதந்தரிப்பதற்கு நடந்து என்ன செய்யணும்? தெரியணும். அல்லேலூயா. சில ஆட்களுக்கு உட்கார்ந்துருக்க இடத்துல எல்லாம் என்ன செஞ்சிடணும்? வந்துடணும்னு நினைக்கிறோம். நல்லது தானே? ஏ, உட்கார்ந்த இடத்துக்கு வரணும்னு எத்தனை பேர் நல்லா நினைக்கிறிய? ஒன்று வேண்டாமா? அப்படி வரணும்னா ஸ்ட்ரோக் வந்தால் உட்கார்ந்த இடத்துக்கு எல்லாம் வரும். அல்லேலூயா. அப்படி வரக்கூடாது. நம்ம நடந்து என்ன செய்யணும்? தெரியணும். அல்லேலூயா. என்ன காரியத்தை எதிர்பார்த்து வந்தீங்களோ அதற்கான ஸ்டெப் நீங்கள் எடுக்கணும். அல்லேலூயா. அதை அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? தருவார். ஒன்று, நம்ம பிரயாசப்படுவோம். ரெண்டாவது, நான் அதை உனக்கு தரணும் என்று சொல்லி ஆதியாகமம் 30:28 சொல்லப்படுகிறது. லாபான் சொல்கிறான், யாக்கோபை பார்த்து என்ன சொல்கிறான்? உனக்கு சம்பளம் இன்னதென்று எனக்கு சொல், நான் அதை உனக்கு தருவேன். அல்லேலூயா. ரெண்டாவது, நம்ம விரும்புகிறதை கர்த்தர் நமக்கு தரணும்னா நாம் என்ன செய்யணும்? அதை சொல்லணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? சொல்லணும்.
உனக்கு என்ன வேணுங்கிறத சொல், நான் அதை உனக்கு தருகிறேன் என்று வேத வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி கர்த்தர் இடத்துல என்ன செய்யணும் சொல்லுங்க, சொல்லணும். கர்த்தர் இடத்துல சொல்லணும். நீங்க சொன்னா அதை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், தருவார். அல்லேலூயா. முதல்ல என்ன செய்யணும், பிரயாசப்படணும். ஏதோ ஒண்ணு என்ன செய்யணும், செய்யணும். ஆக்டிவா இருக்கணும், தூங்கிட்டு கிடக்கக்கூடாது. பிரச்சனை பாடு எல்லாருக்கும் இருக்குது, முடங்கி கிடக்க கூடாது, ஆக்டிவா இருக்கணும். அதற்கான பிரயாசத்தை படணும், அதை கர்த்தர் நமக்கு தருவார். இரண்டாவது என்ன செய்யணும், நமக்கு என்ன வேணுமோ அதை என்ன செய்யணும், சொல்லணும். அதான் உலகத்தில் சொல்லணும், வாயுள்ள பிள்ள பிழைக்கும். நம்ம சொல்லணும் கர்த்தர் இடத்துல, எனக்கு இது வேணும் சொல், அதை உனக்கு என்ன செய்வேன், தருவேன். உனக்கு வேண்டும், உனக்கு என்ன சம்பளம் வேண்டும் என்பதை சொல், நான் அதை உனக்கு தருவேன். அல்லேலூயா. ஆமா, தாரேன்னு சொல்லிட்டு மாத்தி ராத்திரியோட வேற பொண்ணை கட்டி கொடுத்த அந்த மாமனார் தான் சொல்றாரு, நான் உனக்கு அதை தருவேன். நம்ம ஆண்டவர் நான் உனக்கு வந்து ஏமாத்தி ராத்திரி இருட்டோட ஏதாவது மாத்தி தந்துடுவேன் சொல்ற ஆண்டவர் சொல்லல. அல்லேலூயா. நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற ஆண்டவர் சொல்கிறார், நீ சொல், நான் அதை உனக்கு தருவேன். அல்லேலூயா. சொல்லணும். அல்லேலூயா. சொல்றதுக்கு இன்னொரு பேர் என்னது, கேட்கிறது. அல்லேலூயா. தாவீதுக்கு பின்னால் ஒரு காரியத்தில் சொல்லப்படுகிறது. ஆமாம், பத்சேபாள் விஷயத்தில் அவன் பாவம் செய்யும்போது அதானே, ஆமாம், அழகாக சொல்கிறான் நம்முடைய ஆண்டவர். அது ஒரு வரமான ஒரு காரியம்தான். ஆமாம், அழகாக அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களானே. ஆ, ஆமாம், எப்பா நான் உனக்கு நிறைய மனைவியை கொடுத்தேன், மருமன ஆட்டிகளெல்லாம் கொடுத்தேன், இது உனக்கு போதாதுன்னா நீ கேட்டிருந்தா, நீ கேட்டிருந்தா இன்னும் தந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். நீ கேட்காம பத்சேபாள் விஷயத்தில் பாவம் செஞ்சிட்டியேன்னு சொல்றார். பாருங்க, அப்போ பாருங்க, உனக்கு இதுக்கு போதாதுன்னா இன்னைக்கு என்ன செய்யுங்க, மனைவியே இல்லை, உங்க வருமானம் போதாதுன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. உங்க ஆசீர்வாதம் போதாதுன்னா ஆண்டவரிடத்துல என்ன செய்யுங்க, கேளுங்க. அந்த வசனத்தை வாசிங்கனே, உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து, மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும், வம்சத்தையும் யூதா வம்சத்தையும், யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன், உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால், இது போதாதுன்னா இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன், இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, இது போதாதியா அப்படின்னா இன்னும் வேண்டியதை தருவார். அல்லேலூயா. உங்க சுகம் போதாதா, இன்னும் வேண்டியதை தருவார். உங்க வருமானம் போதலையா, இன்னும் வேண்டியதை தருவார். அல்லேலூயா. நீங்க கேட்கணும், நீங்க ஆண்டவரிடத்துல என்ன செய்யணும், சொல்லணும். அல்லேலூயா. இப்ப நல்ல ஒரு நேரம் சொல்ல போறீங்க. அல்லேலூயா. சொல்ல போறீங்க, அதுக்கு தானே வந்தீங்க. எது வேணுமோ அதை இப்ப சொல்ல போறீங்க. ஒருவேளை இல்லாம இருக்கிறத சொல்ல போறீங்க. இன்னொன்னு இருக்கிறது என்ன செய்யல சொல்லுங்க, பத்தல, போதலையா? இப்ப இருக்க வருமானம் போதல, இப்ப இருக்க சம்பளம் போதல, இப்ப இருக்கிற சமாதானம் போதல, இப்ப இருக்கிற ஆரோக்கியம் போதல, இன்னும் தான் சொல்லி கேளுங்க. அவர் என்ன செய்வார், அதை உனக்கு தருவேன். அல்லேலூயா. நிறைய காரியம் இருக்கிறது வேதத்தில், எதெல்லாம் தருவேன்னு சொல்லி. இப்போ அதுக்கு நமக்கு நேரம் இல்லை, இப்போ நம்ம ஜோம் பண்ண போகிறோம். இருக்கிற இடத்துல அப்படியே நம்ம எழுந்து நிற்க போகிறோம். இப்போ இப்போ ஒரு நல்ல ஒரு நேரம். கடைசி வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கடைசி வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம கேட்க போகிறோம், அதை உனக்கு தருவேன், அதை உனக்கு தருவேன். இந்த திறப்பிலே 6 மணி நேர ஜபத்தில் எவைகளை 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 எதிர்பார்த்து வந்தீங்களோ இப்போ அதை அவரிடத்துல சொல்ல போகிறீங்க, அவரிடத்துல சொல்ல போறீங்க. இப்ப யாரும் கண்ணை திறந்து பார்க்க கூடாது. அவர் உங்களுக்கு கொடுக்கிற வேலை, அது சுகமா இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், தொழில் முன்னேற்றமா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம், கற்பத்தின் கனி காரியமா இருக்கலாம், பேறுகால காரியமா இருக்கலாம், வேலை வாய்ப்பா இருக்கலாம், பிள்ளைகளுடைய ரிசல்ட்டா இருக்கலாம், தொழில் காரியமா இருக்கலாம், எதுனாலும் சரி, அதை 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 அதை
நீ கேட்கிற அதை, நீ சொல்லுகிற அதை, உனக்கு போதாதுன்னு எதெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ அதை அதை thank you lord thank you. இப்ப நீங்க கேட்க போறீங்க, கேட்க போறீங்க, அடுத்த ஒரு 10 நிமிஷம் போராடி கேட்க போறீங்க. ஆண்டவரே அதை 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 என் குடும்பத்துக்கு தேவையான அதை, என் எதிர்காலத்துக்கு தேவையான அதை, என் பிள்ளைகளுக்கு தேவையான அதை, நான் வாழ்ந்திருக்க தேவையான அதை, ஊழிய பாதையில எனக்கு தேவையான அதை அதை தந்தருளும். உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள ஒரு நேரம், அப்படியே கண்களை மூடி கையை உயர்த்தி கேளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நல்ல ஒரு நேரம் விட்டுறாதங்கம்மா, நல்ல ஒரு நேரம் விட்டுறாதங்க. நீங்க கேட்கிற அதை, நீங்க வேண்டிக் கொள்ளுகிற அதை என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தர போகிறார். பெற்றுக் கொள்ளுகிற நேரம் இது. பெற்றுக் கொள்ளுகிற நேரம் இது. 5 நிமிஷம் டைம் கொடுக்கிறேன் கேளுங்க. ஹல்லேலூயா அதை தருவே. ஹல்லேலூயா நான் அதை உங்களுக்கு நேராக வருகிறது, உங்களுக்கு வேண்டியதை சொல்லுங்க. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமே சொல்லுங்க சொல்லுங்க. ரெஸ்ட் உடல நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு டைம் கொடுக்கிறேன். ஆமா ஆண்டவரே. Hallelujah, hallelujah. நீங்க சொல்ல போறீங்க. உமக்கு நன்றி. கடைசில ஜோமனக்கு வந்து சொல்ல கூடாது. இப்போ ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவரே ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. Hallelujah. அது எதுவானாலும் சரி, அதை உனக்கு தருவான். சாத்தியமே இல்லாம இருக்கலாம், வாய்ப்பே இல்லாம இருக்கலாம், அதை உனக்கு தருவார் தருவார் தருவார். அதை பெற்றுக்கொள்ள நமக்கு தகுதி இல்லாம இருக்கலாம், அதை கூட தருவார் தருவார். கண்களை மூடி கையை உயர்த்தி கேளுங்கவரே. இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த திறப்பில் 6 மணி நேர சபத்தில் நான் அதை கேட்கிறேன். நீர் எனக்கு அதை செய்வீராக, அதை தரணும் தருவீராக, அதை தரணும் தருவீராக, தருவீராக. ஆண்டவர் உங்களுக்கு தர ஆயத்தமாய் இருக்கிறார். இது போதாதுன்னா என்ன சொல்லுங்க, இன்னும் கேளுங்க. இப்ப இருக்கிறது போதலப்பா, இப்ப இருக்கிற வருமானம் போதல, இப்ப இருக்கிற ரட்சிப்பு போதல, இப்ப இருக்கிற சமாதானம் போதல. இன்னும் கூட்டி தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. அதையும் தருவார், அதையும் தருவார், அதையும் தருவார். கண்ண மூடி கைய உயர்த்தி கண்ணீரோடு 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 கேளுங்க கேளுங்க கேளுங்க. உமக்கு நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இன்னும் கேளுங்க. என்னிடத்துல கேங்க கேட்ட அவர் தருவார். என்னிடத்துல கேள் கேள் கேள். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். கேள். திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க கேட்டா பெற்றுக் கொள்வீங்க. ஆமென். நீங்க கேட்டா அவர் தர ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்க கேட்கிறத கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். ஆமென் 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 ஆமென். அப்பா ஸ்தோத்திரம். Thank you thank you. கண்களை மூடி கையை உயர்த்தி கேளுங்க. சத்தத்தை நிறுத்தாதங்க. கதறி கேள். முன்னேற்றம் இல்லையா? இப்ப அதை எனக்கு திருப்தியா இல்ல, நல்ல வேலை வேணும். உங்கள் ஏக்கங்களை நிறைவேற்ற போகிறார். உங்கள் எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் இப்பொழுது தரப்போகிறார். அதை உங்களுக்கு தருவார், அதை உங்களுக்கு தருவார். இப்பவே இப்பவே இப்பொழுது 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 ப்ரமோஷன் காரியமா அதை கேள். இயேசுவி நாமத்தினாலே காரியமா அதை கேள். இயேசுவி நாமத்தினாலே சரீர பலனா அதை கேளுங்க. இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா கேளுங்கம்மா.
ஆக்கிச்சு. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு நேரம். ஆண்டவரே, இதுல யாரு ஊழியக்கார இடல இன்டர்ஃபியர் அவசியம் இல்லை. நீங்க கேளுங்க, ஆண்டவரே இதை எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க, அதை உங்களுக்கு அவர் தருவார். அடுத்த திறப்பில் 6 மணி நேர ஜபத்தில் நீங்க சாட்சியாய் நிற்பீங்க. ஒரு மனுஷன் அல்ல, சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் சொல்லி இருக்கிற கேள் நான் தருகிறேன். உலகத்தில் உள்ள ராஜாவே கேட்கிறான், ராஜ்யத்தில் பாதியை தர்றேன் சொன்ன ஒரு ராஜா நாமத்தினாலே இன்றைக்கு கர்த்தர் அற்புதங்களை. ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? ராஜ்யத்தில் பாதியை தர்றேன். ஒரு ராஜா இன்னைக்கு உங்களை என்னை படைத்த அண்ட சராசரிகளை படைத்த என் ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் அதை சொல், நான் அதை தருகிறேன். கண்ணீரோடு கேட்கிற பிள்ளைகளை பாருங்கப்பா, பிள்ளைகள் கேட்கிற காரியத்தை கேளுங்க. ஆண்டவரே, நான் அதை உனக்கு தருவேன் என்று சொன்னீங்களே. பிள்ளைகள் பிரயாசப்பட போறாங்க, பிள்ளைகள் பிரயாசப்பட போறாங்க, அதை பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கணும் ஐயா. ஆண்டவரே, நீ சொன்ன இந்த வாக்கு தத்தத்தை இந்த வேத வசனத்தை பிடித்து கேட்கிறோம். தேசத்து நீளம் அகலம் எம்பட்டோ அம்மட்டும் நடந்து திரி, நான் உனக்கு அதை தருவேன் என்று சொல்லுவேன். பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக, தந்தருளுவீராக. கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல திறப்பில் 6 மணி நேர ஜெபத்தில் நான் அதை உனக்கு தருவேன் என்று சொன்ன கர்த்தர், இப்போ பிள்ளைகள் எவைகளை கேட்டார்களோ, எவைகளை கேட்டார்களோ அவைகளை பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. பிள்ளைகள் பெற்றுக் கொள்ள போறாங்க. இப்போ கொடுங்கப்பா, எதிர்பார்க்கிற அந்த சுகம், ஹல்லேலூயா, எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதம், எதிர்பார்க்கிற அந்த வேலை, எதிர்பார்க்கிற அந்த தொழில் ஆசீர்வாதம், பொருளாதார நிறைவு வரட்டும். சொந்த வீடு பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் ஐயா. எதோ பிள்ளைகள் கேட்டார்களோ, எதை உம்மிடத்தில் சொன்னார்களோ, இது எனக்கு போதாது, இன்னும் எனக்கு வேணும் என்று சொல்லி எவைகளை கேட்டார்களோ அவைகளை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபைகள் பெருகட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.